വേറും ഇക്കലകൾ ഇന്ന് നലിന്തും അരികിയും വരും നിലയിലുള്ളന. ഇക്കലകളിൽ വർമ്മം മറ്റും കളരി ഇനപ്പെടും തക്കാപ്പ് കലകളെ സിറപ്പ് വായിന്നതായി കരുതലാം. ഇവ രണ്ടും ഒന്നോടൊന്ന് തുടർബുടയന. വർമ്മക്കല ഒരു മരുത്വക്കല, ഇനും തക്കാപ്പ് കലയാകും പയൻപെടുത്തപ്പെടുന്നത്. ഇവ രണ്ട് കലകളെ പറ്റി വിരിവായി ആരായുവതേ ഇക്കട്ടുരയുടെ നോക്കമാകും. വർമ്മക്കല. വർമ്മക്കല തമിഴ് മരുത്വത്തിന് ഒരു പകുതിയാണ് ഉള്ളത്. ഇക്കല മനിത ഉടലിൽ ഉള്ള പൽവേറ് വർമ്മം കുറിച്ചതാണ് തകവുകളെ വെളിപ്പെടുത്തുന്നത്. വർമ്മം എൺപത് രക്തനാളങ്ങളിൽ ഇടംപെറും ഉയരോട്ടത്തിൻ്റെ സേൽതരൻ മിക്ക പകുതികളാകും. ഇപ്പകുതിയിൽ ബലമാണ കായം ഏർപ്പടിയും ഉയരക്ക് ആപത്ത് ഏർപ്പെടും. ഇതിനെ വർമ്മ ബാധിപ്പ് എൻകോ. ഇതിനാൽ ഉടലിൽ പൽവേറ് വകയാണ് നോയകൾ തോന്നുന്ന. നാടി അറിതൽ. നോയകളെ നാടി മൂലം കണ്ടരുന്ന് വർമ്മ തീർവ് മേർക്കൊള്ളലാം. നാടികളിൽ പത്ത് നാടികളെ കുറിപ്പിടത്തക്കന എന്നാലും അതിൽ മൂന്ന് നാടികൾ ഇന്ത്യമേതാ കരുതപ്പെടുന്ന. അവ ഇടകലൈ പിങ്കലൈ സുളുമുനൈ എന്നവനാകും. ഇന്ന് മൂന്ന് നാടുകളിലെ ഓട്ടമേ ഒരുവർ ഉയർ വാഴുവർക്ക് കാരണമായിരിക്കുന്നത്. ചിത്രകൾ ഇടകലയെ വാദനാടി എന്നും പിങ്കലയെ വിത്തനാടി എന്നും സുളുമുനയെ കവനാടി എന്നും കുറിപ്പിടുക. ആണുകൾക്ക് വലത് കൈയിലും പെൺകൾക്ക് ഇടത് കൈയിലും നാടി പാർക്കപ്പെടുന്നത്. ഒരുവരുടെ മണിക്കെട്ടിക്ക് രണ്ട് സെൻറ്റിമീറ്റർ തള്ളി പെരുവിരൽ പക്കമാക അഴുത്തിയും തളർത്തിയും നാടി പാർക്ക വേണ്ടും. സുണ്ടുവിരലാൽ വാദത്തെയും നടുവിരലാൽ പിത്തത്തെയും മോതിര വിരലാൽ ശ്ലേത്തുമത്തെയും തെരുന്ന് കൊള്ളലാം. പിത്തനാടി അധിക അളവിൽ അടിത്താൽ കസപ്പ് സുവയും വാദനാടി അധിക അളവിൽ അടിത്താൽ പുളിപ്പ് സുവയും ശ്ലേത്തുമനാടി അധിക അളവിൽ അടിത്താൽ ഇനിപ്പ് സുവയും ഏർപ്പെടും. ആരോഗ്യമായ ഒരുവർക്ക് വാദനാടി ഒരു മാത്രയളവും പിത്തനാടി അരമാത്രയളവും ശ്ലേത്തുമനാടി കാൽ മാത്രയളവും ഇരിക്ക വേണ്ടുമെന്ന് നാടി നൂൽ കൂറുകിറ്റത്. വർമ്മക്കലയെ പൊറത്തവരെ നാടി പാർത്തലുക്ക് മികുന്ന മുഖ്യത്വം ഉള്ളത്. ഒരുവരുടെ നാടിയെ പാർത്ത് ഒരുവർക്ക് വർമ്മപ്പിടിയാൽ എത്തകയ ബാധിപ്പ് ഏർപ്പെട്ടിരിക്കുന്നത് എന്നതേ കണ്ടറിയ മുടിയും. സൊൽ വിളക്കം. വർമ്മം എൻ്റെ സൊല്ലിർക്ക് പൽവേറ് വിളക്കങ്ങൾ തരപ്പെടുകിന്ന. വന്മം എൻ്റെ സൊല്ലിലിരുന്ന് വർമ്മം തോന്നിയിരിക്കലാം എന്നത് അറിഞ്ഞിരകின் കരുത്ത്. അതാവത് വന്മം എൺപത് ഉട്பகை என பொருள்படுகிறது. இதனால் பிறருக்கு வர்மத்தின் வன்மத்தின் வழியாக பல தீச்செயல்கள் உருவாகி விடுகிறது. இதுபோலவே வர்மம் ஏற்பட்ட ஒருவரின் உடலில் தீய உள்விளைவுகள் தோன்றிவிடுகின்றன. மேலும் வர்மம் என்ற சொல் தெரிந்து வர்மமாயிற்று என்றும் கூறி வருகின்றனர். இவ்வர்ம மருத்துவத்தை அறிந்தவர்கள் அதனை பிறர் அறியா வண்ணம் மர்மமாக போற்றி வருகின்றனர். எனவே இதனை மர்மம் என்று கருதுவாரும் உண்டு. வர்மத்திற்கு சூட்சமம் அடக்கம் ஏமம் காலம் என்ற பெயர்களும் உண்டு. நுட்பமான முறைகளை கொண்டுள்ளதால் சூட்சமம் என்பர், மர்ம இடங்களை கொண்டதால் அடக்கம் என்பர், எதிரிகளிடமிருந்து காத்துக்கொள்ள பயன்படுத்துவதால் ஏமம் என்பர், குறிப்பிட்ட காலத்திற்குள் செயலிழப்பு ஏற்படுவதால் காலம் என்பர், காலப்போக்கில் தீங்கிழைப்பதால் வன்மம் என்பர். எனவே வர்மம் சொல் விளக்கம் என்று ஒரு புதிராகவே நிலவி வருகிறது. வர்ம வகைப்பாடு. பொதுவாக வர்மத்தை படுவர்மம் தொடுவர்மம் தட்டுவர்மம் நோக்குவர்மம் என கூறுவர். இவை அனைத்தும் 108 வர்மங்களுக்கு உட்பட்டதே. எனினும் பெரும்பாலான வர்மசூத்திர நூல்கள் படுவர்மம் 12 என்றும் தொடுவர்மம் 96 என்றும் விளம்புகின்றன. பிற வர்மங்களாக கூறுவதை நூல் வேதம் திசை பேதம் என கருதலாம். மேற்கூறிய வர்மங்களில் படுவர்மம் செயலாற்றல் மிக்கது. இப்பகுதியில் அதிகம் தாக்குதல் ஏற்படுமாயின் அழிதல் அல்லது இறத்தல் உறுதி. தொடுவர்மம் கையால் அழுத்தி தொடுதலாலும் தட்டுவர்மம் கையால் அல்லது காதால் தட்டுதலாலும் ஏற்படுகிறது. இவை படுவர்மத்தை காட்டிலும் குறைந்த அளவே தீங்கு விளைவிக்கின்றன. நோக்குவர்மம் என்பது பார்வையினால் ஏற்படுத்துகின்ற வர்மம். இதனை மெய்தீண்டா காலம் எனவும் கூறுவர். இவ்வர்மம் உடலை தீண்டாமலே உடலுக்கு ஊறு விளைவிக்கின்றது. வர்மமும் தொன்மை மருத்துவமும். வர்மக்கலை மருத்துவ தீர்வு காண்பதற்கு வகை செய்யும் மருத்துவ கலையாகும். இது அகத்தியரால் அகத்திய முனிவரால் அருளப்பட்டது. சித்தர்கள் இதனை மருத்துவ தீர்வுக்கு பயன்படுத்தினர். கை கால்களில் முறிவு ஏற்பட்டவர்கள் உடலின் முக்கிய உறுப்புகளில் அடி ஏற்பட்டால் வாதநோய் ஏற்பட்டவர்கள் ஆகியோரை வர்மக்கலையை பயன்படுத்தி மிக எளிதாக குணப்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு மருத்துவத்திற்கு பயன்படுத்த பெற்று வந்த இக்கலை பிற்காலத்தில் எதிரிகளை தாக்கி வீழ்த்தும் கலையாக மாறியது. அது நரம்படி என்றும் குறிப்பிடப்படுகிறது. இன்று மேலை நாடுகளில் கராத்தே குங்பு போன்ற தற்காப்பு கலைகள் மிகவும் சிறப்பாக காணப்படுகின்றன. ஆனால் அவற்றை விட வர்மக்கலையை மிக சிறப்பானது என கருதலாம். மேலும் வர்மக்கலையை பயன்படுத்தி ஒருவரை செயலிழக்க செய்யலாம், மீண்டும் செயல்வர செய்யலாம். களரி ஒரு வீர விளையாட்டு கலை. களரி தமிழகத்தின் மிக பழமையான வீர விளையாட்டு கலையாகும். களரிக்கலையின் முக்கிய பின்புலமாக வர்மக்கலை விளங்குகிறது.
இக்கலை களரி பயிற்று என அழைக்கப்படுகிறது. இக்கலை மிக சிறந்த பாதுகாப்பு கலையாகும். கண நேரத்தில் கால்களை மாற்றி கைகளை உயர்த்தி கவனமாக எதிரியை அடிப்பதும் எதிரியின் அடியை தடுப்பதும் இக்கலையின் தனித்தன்மையாகும். இது பற்றிய செய்திகள் களரி சூத்திரத்தில் காணப்படுகின்றன. களரி வகைமை. களரி சூத்திரத்தில் இருவகையான களரிகள் பற்றி குறிப்பிடப்படுகின்றன. அவை பெருங்களரி, சிறுகளரி என்பதாகும். இவ்வகைப்பாடு களரியின் பயிற்சி இடத்தை அடிப்படையாக கொண்டு வேறுபடுகின்றது. சித்த மருத்துவத்தின்படி மனித உடலானது 96 தத்துவங்களை கொண்டுள்ளது போல களரி பயிற்சி இடமானது இடமைப்பு 96 தத்துவங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. இவ்வகையில் பெருங்களரி 96 தத்துவங்களை கொண்டுள்ளது. அதாவது பெருங்களரிக்குரிய இடமானது 60 அடி நீளமும் 36 அடி அகலத்தையும் கொண்டதாக இருக்க வேண்டும். சிறுகளரின் பயிற்சி இடமானது 25 ஞான தத்துவங்களை கொண்டது. சிறுகளரியின் இடமைப்பானது 25 அடி நீளத்தையும் 16 அடி அகலத்தையும் கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு களத்தின் அளவினை அடிப்படையாக கொண்டு பெருங்களரி, சிறுகளரி என பிரிக்கப்படுகின்றது. களரியானது களத்தின் தன்மையை அடிப்படையாக கொண்டு குழிக்களரி, நிலக்களரி என்று வகைப்படுத்தப்படுகின்றது. குழிக்களரி என்பது ஆழமான குழிக்குள் மாணவர்களை பயிற்றுவிக்கும் ஒரு முறையாகும். நிலக்களரி என்பது சாதாரண நிலத்தின் மேற்பரப்பில் மறைவு ஏற்படுத்தி பயிற்றுவிக்கும் ஒரு முறையாகும். பெரும்பாலும் இவ்வகை களரி பயிற்று தமிழ்நாடு மற்றும் கேரளத்தின் தென்பகுதியிலும் கேரளத்தின் வடபகுதியிலும் தெக்கன் களரி, வடக்கன் களரி என்னும் நிலையில் அழைக்கப்படுகின்றது. களரி பயிற்று முறைகளில் பெரிய வேறுபாடுகள் இல்லை என்றாலும் இடமாற்றத்தின் அடிப்படையில் இப்பெயர்கள் தோன்றின என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கன் களரி. வடக்கன் களரி என்பது வடக்கன் சூடு என்ற பெயரில் கேரளாவில் ஆடப்பட்டு வரும் களரி என்னும் போர்க்கலை. வடக்கன் களரி பயிற்சியில் கடா அல்லது சூடு என்பதில் மூச்சு அடக்கிவிடும் யோக பயிற்சி முறை கடைபிடிக்கப்படுகிறது. இதை உடலை உறுதியாக்கும் வச்சிரத்தின் பயிற்சி என்றும் இது அழைக்கப்படுகிறது. நீண்ட கம்புடன் ஆடப்பெறும் சிலம்பும் உயர்ந்த முறை வரமாடி ஆகியனவும் இதில் இடம்பெறுகின்றன. வடக்கன் பயிற்சி பிற்காலத்தில் வளர்ச்சி அடையவில்லை. பொதுவாக பணிக்கிற இனத்தை சேர்ந்த குருக்களால் கற்பிக்கப்படுகின்றது. இது குரு போர் முறை எனவும் அழைக்கப்படுகின்றது. தெக்கன் களரி. தெக்கன் களரி பயிற்சி மிக பழமை வாய்ந்தது. இது தமிழகத்தில் களரி பயிற்சி என்றும் கேரளத்தில் களரி பயிற்சி என்றும் வழங்கப்படுகிறது. தஞ்சையில் குத்து வரிசையாகவும் கன்னியாகுமரியில் அடிமுறையாகவும் வழக்கில் உள்ளது. இவை வர்ம அடியை அடிப்படையாக கொண்டவை. முழு போர் பயிற்சி முறையாக குமரி மாவட்டத்தில் கல்குளம், விளவங்கோடு ஆகிய இடங்களில் வர்மமும் களரியும் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகின்றது. தெக்கன் சூடி என்ற பெயரில் கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் ஆடப்பட்டு வருகிறது. களரி தாக்குதல் பயிற்சி. களரி முறை பயிற்சியில் வருமானி முறையும் குறிப்பிடத்தக்கதாகும். இது 5 முறைகளில் பயிற்றுவிக்கப்படுகின்றன. எலும்பு முறிவின் மூலம் தாக்குதல், தசை பிறழ்ச்சி மூலம் தாக்குதல், உடலின் உள்ளுறுப்புகளை தாக்குதல், நரம்புகளை செயலிழக்க செய்தல், இரத்த நாளங்களை செயலிழக்க செய்தல் என்பனவாகும். மேலும் இக்கலையை பயன்படுத்தும் முறையில் கடுமையான விளைவுகள் ஏற்படுகின்றன. அத்தி சுருக்கம், வலது கையால் வெட்டுதல், கொண்டக்கிளி, இடது கையால் வெட்டுதல் போன்ற அளவு முறைகள் குறிப்பிடத்தக்கவையாகும். மேலும் கரடி செவிடு, அனுமார் செவிடு, கோழிப்பூர் அடவு என பல பெயர்களிலும் குமரி மாவட்டத்தில் பயிற்சி நடைபெற்று வருகிறது. களரி தற்காப்பு பயிற்சி. களரியின் ஆட்ட ஆரம்பம் தொழுதெடுப்பு என்ற பூமி வணக்கமாகும். அங்கச்சுவடு, ஒற்றை அங்கச்சுவடு, அடி, அடிக்கு தடை, பூட்டு பிரிவு, கத்தி குத்து, வாழ்வீச்சு என தொடர்ந்து அமைகிறது. இக்கலையின் நுட்பங்களான தடுத்தல், ஒளிதல், பிரிதல், ஏந்தல், ஒளிந்து தட்டுதல் ஆகிய முறைகளை கற்றவர்கள் எந்த ஆயுதங்களையும் பயன்படுத்த மாட்டார்கள். கை மற்றும் கால் விரல்களை மட்டுமே பயன்படுத்தி எதிரிடமிருந்து